வெல்கம் டு சேனல் அன் ஆட்டம் இன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்ச்சர்ஸ் ஆஃப் ஃபூட் ஃபூட்டில் மொத்தம் ஃபோர் ஆர்ச்சர்ஸ் இருக்குது அதில் ரெண்டு லாங்கிட்யூடின்ன லார்ச் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சா இந்த டைரக்ஷனில் இருக்கிறது லாங்கிட்யூடின்ன லார்ஜ் அண்ட் இப்படி மைனஸ் மாதிரி இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சி ஃபூட்டோட மீடியல் சைடில் லாங்கிட்யூடின்னலாம் இருக்கிறது மீடியல் லாங்கிட்யூடின்ன லார்ஜ் ஃபூட்டோட லேட்ரல் சைடில் லாங்கிட்யூடுனலாம் இருக்கிறது லேட்ரல் லாங்கிட்யூடினல் ஆர்ச் இங்கே எம்ன்னு வரணும் இது மீடியல் லாங்கிட்யூடின்னல் ஆர்ச் இது லேட்ரல் லாங்கிட்யூடினல் ஆர்ச் அதே மாதிரி ட்ரான்ஸ்பர்ஸ் ஆர்ச்சில் ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் ட்ரான்ஸ்பர்ஸ் ஆர்ச் பொஸ்டீரியர் சைடில் இருக்கிறது பொஸ்டீரியர் ட்ரான்ஸ்பர்ஸ் ஆர்ச் ஸோ ஃபூட்டில் இருக்கிற ஃபோர் ஆர்ச்சஸ் மீடியல் லாங்கிட்யூடின்னல் ஆர்ச் லேட்ரல் லாங்கிட்யூடினல் ஆர்ச் ஆன்டீரியர் ட்ரான்ஸ்பஸ் ஆர்ச் அண்ட் பொஸ்டீரியர் ட்ரான்ஸ்பர்ஸ் ஆர்ச் இப்போ ஒரு ஒரு ஆர்ச்சும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மீடியல் லாங்கிட்யூடினல் ஆர்ச் ஸோ மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபூட்டில் இருக்கிற போன்ஸை பற்றி சொல்கிறேன் ஃபூட்டில் மொத்தம் ஏழு டார்சல் போன்ஸ் அஞ்சு மெடார்சல் போன்ஸ் இருக்கு ஸோ ஃபெலாஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆர்ச் படிக்கிறதுக்கு தேவையில்லை அஞ்சு மெடார்சல் போன் ஏழு டார்சல் போன் இருக்கு அதில் கீழே இருக்கிற இது கல்கேனியம் போன் மேலே இருக்கிற இது டேலஸ் நடுவில் இருக்கிற இது நாவிகுலார் போன் மீடியல் இருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரிகிற இந்த மூணு போன் மூணுமே கியூனிஃபார்ம் போன் மீடியல் சைடில் லாஸ்டில் இருக்கிறது மீடியல் கியூனிஃபார்ம் நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியேட் கியூனிஃபார்ம் அந்த பக்கம் இருக்கிறது லேட்ரல் கியூனிஃபார்ம் இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு ஒரு டார்சல் போன் இருக்குது அதுக்கு பேர் கியூபோய்ட் போன் ஸோ கியூபோய்ட் லேட்ரல் கியூனிஃபார்ம் இன்டர்மீடியேட் கியூனிஃபார்ம் மீடியல் கியூனிஃபார்ம் நாவிகுலார் டேல்லஸ் அண்ட் கேல்கைனியம் ஸோ இந்த மீடியல் லாங்கிட்யூட்னல் லார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூட்டோட மீடியல் சைட்லேருந்து பார்க்கும்போது தெரிகிற இந்த ஆர்ச் தான் மீடியல் லாங்கிட்யூட் என்ன லார்ஜ் ஃபூட்டில் இருக்கிற மற்ற ஆர்ச் கூட கம்பேர் பண்ணால் இந்த மீடியல் லாங்கிட்யூடியல் ஆர்ச்சுக்கு ஹைட்டு ஜாஸ்தி மீடியல் லாங்கிட்யூடியல் லார்ஜ் தான் ஹைட்டாக இருக்கும் மற்ற ஆர்ச்சை விட அதே மாதிரி மீடியல் லாங்கிட்யூடியல் லார்ஜ் தான் ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் மற்ற ஆர்ஜ் மாதிரி கம்மி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் மீடியல் லாங்கிட்யூடல் லார்ஜுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும் அண்ட் மற்ற ஆர்ஜ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மீடியல் லாங்கிட்யூடியல் லார்ஜில் தான் நிறைய போன்ஸும் நிறைய ஜாயின்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த மீடியல் லாங்கிட்யூடியல் லார்ஜாக ஃபார்ம் பண்ணுற போன்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மூணு மெட்டடார்சல் போன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் மெட்டடார்சல் போன்ஸ் மூணுக்கு யூனிஃபார்ம் போன் வேவிகுலார் போன் டேலஸ் அண்ட் கால்கேனியம் இத்தனை போன்ஸ் சேர்ந்து தான் இந்த மீடியல் லாங்கிட்யூட் என்ன லார்ஜாக ஃபோம் பண்ணுது ஸோ ஒரு ஒரு போன்ஸுக்குள்ளேயும் நிறைய ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இருக்கிறதுலே எல்லா ஆட்ஸ எல்லா ஆர்ச் கூட கம்பேர் பண்ணும்போது போது அதிகமான போன்ஸையும் ஜாயின்ஸையும் கொண்ட ஆர்ச் மீடியல் லாங்கிட்யூட் என்ன லார்ச் ends of medial longitudinal arch இப்போ நம்மலோட medial longitudinal arch anterior sideல எங்க முடிது posterior sideல எங்க முடிது அப்படியங்கரது பத்தி பாக்கப் போரும் anterior end form பண்டுரது metatarsal bones ஓட head first 3 metatarsal bones ஓட head தான் anterior end of medial longitudinal arch form பண்டுது அதே மாதிரி posterior end எது form பண்ணுது அப்படினா calcaneum bone ஓட medial tubercle ஸோ இந்த ஆர்ச்சே மீடியல் சைடில் தான் இருக்குது அப்போ கேல்கேனியம் போனோட மீடியல் பார்ட் தானே இந்த ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணும் ஸோ மீடியல் டியூபோ ஆஃப் கேல்கானியம் தான் போஸ்டீரியர் ரெண்டோ ஃபார்ம் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு த்ரீ மெட்டடார் போன்ஸோட ஹெட் தான் அன்டீரியர் ரெண்டோ ஃபார்ம் பண்ணுது அடுத்தது சுமித் ஆஃப் ஆர்ச் அண்ட் கீஸ்டோன் ஆஃப் ஆர்ச் ஸோ சுமித் தான் என்ன கீ ஸ்டோன் தான் என்னன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆர்ச் இந்த ஆர்ச்சோட ஹையெஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது தான் கீ ஸ்டோன் இந்த ஆர்ச்சோட உச்சியில இருக்கிற ஸ்டோனை தான் நம்ம கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்வோம் அந்த ஸ்டோனோட மேல இருக்கிற சர்ஃபேஸ தான் நம்ம சுமத் அப்படின்னு சொல்வோம் சோ இதுதான் சுமத் ஆஃப் ஆர்ச் அண்ட் இது கீ ஸ்டோன் ஆஃப் ஆர்ச் சோ அப்படி பார்க்கும்போது மீடியல் லாங்கிடியூடினல் ஆர்ச்ல உச்சியில இருக்கிற போன் பார்த்தா டேலஸ் சோ டேலஸ் தான் கீ

பில்லர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எண்டை பற்றி படித்தோம் அது இல்லாமல் ஆன்டீரியர் பில்லர் பொஸ்டீரியர் பில்லர் இது பாயிண்ட் இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற இது ஆன்டீரியர் பில்லர் பின்னாடி இருக்கிறது பொஸ்டீரியர் பில்லர் மீடியம் லாங்கடியூடல் ஆடிச்சோட ஆன்டீரியர் பில்லர் இந்த ஆன்டீரியர் பில்லரை ஃபார்ம் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த ஆன்டீரியர் பில்லர் லாங் அண்ட் வீக் போஸ்டீரியர் பில்லர் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங் சின்னதாக ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பொஸ்டீரியர் பில்லர் லென்த்தியாக வீக்காக இருக்குது ஆன்டீரியர் பில்லர் இந்த ஆன்டீரியர் பில்லரை ஃபார்ம் பண்ணுற போன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மூணு மெட்டடார்சல் போன் மூணு குனிஃபார்ம் போன் ஒரு நாவிகுலார் போன் இதெல்லாம் தான் மீடியல் லாங்கடியூன் லார்ட் ஆன்டீரியர் பில்லர் மீடியல் லாங்கட்யூன் லார்டோட பொஸ்டீரியர் பில்லர் டேலஸ் போனோட மீடியல் ஹாஃப் மீடியல் பார்ட் ஆஃப் தி கல்கேனியம் போன் சாரி கால்கேனியம் போனோட மீடியல் பார்ட் தான் போஸ்டீரியர் பில்லர் ஆஃப் மீடியல் லாங்கிட்யூட் லார்ஜ் அடுத்தது லேட்ரல் லாங்கிட்யூட் என்ன ஃபூட்டோட லேட்ரல் சைட்ல இருக்கிறது லேட்ரல் லாங்கிட்யூடின் மீடியல் லாங்கிட்யூட் என்ன லார்ஜ் கூட கம்பேர் பண்ணும்போது போது லேட்ரல் லாங்கிட்யூட் லார்ஜ்கு ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி மீடியல் லாங்கிட்யூட் ஆர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணால் இதில் இருக்கிற போன்ஸும் ஜாயின்ஸும் கம்மி அதில் மூணு நேவிக் மூணு யூனிஃபார்ம் போன் நேவிகுலார் போன் அப்படி நிறைய போன் வந்துச்சு இல்லையா இங்கே வந்து ரெண்டே ரெண்டு மெட்டடார்சல் போன் ஒரு கியூபர்ட் போன் ஒரு கேல்கேனியம் போன் ஸோ மொத்தமே நாலு போன்ஸ் தான் இருக்குது அப்போ அந்த நாலு போன்ஸ்குள்ளே இருக்கிற ஜாயின்ஸ் மட்டும்தான் ஜாயின்ட் கணக்கில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து கம்மி போன்ஸ் கம்மி ஜாயின்ஸ் இருக்குது மீடியல் லாங்கிட்யூரியல் லார்ஜில் நிறைய போன்ஸ் நிறைய ஜாயின்ஸ் இருந்துச்சு அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தா மீடியல் லாங்கிட்யூரியல் ஆர்ட்ஸ் தான் ஹைலி ஃப்ளெக்சபிள் லேட்ரல் லாங்கிட்யூரியல் லார்ஜ்க்கு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிபிலிட்டி இருக்காது இந்த லேட்ரல் லாங்கிட்யூரியல் லார்ஜ் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும் இன்கேஸ் ஆஃப் ஜம்பிங் நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு ஷாக்கை அப்சார்ப் பண்ணுற மெட் மெக்கானிசமில் வேலை செய்கிறது இந்த லேட்ரல் லாங்கூரியல் ஆர்ஜ் ஸோ அதே மாதிரி என்டீரியர் என்ன ஃபார்ம் பண்ணுறது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெட்டடார் போனோட ஹெட் பொஸ்டீரியர் என்ன ஃபார்ம் பண்ணுறது லேட்ரல் ட்யூபர் கேல்கேனியம் அங்கே நம்ம பார்த்தோம் மீடியல் லாங்கடூரியல் ஆர்ஜோட ஆண்டீரியர் என்ன ஃபார்ம் பண்ணுறது ஃபஸ்ட்டு த்ரீ மெட்டடார் போனோட ஹெட் அண்ட் பொஸ்டீரியர் என்ன ஃபார்ம் பண்ணுறது மீடியல் ட்யூப கிளாஃப் கேல்கேனியம் ஏன்னா அது மீடியல் லாங்கட்யூரியல் ஆர்ஜ் ஸோ மீடியல் பார்ட் ஆஃப் கேல்கைனியம் இன்வால்வ் ஆயிருக்கு இது லேட்ரல் லாங்கட்யூரியல் ஆர்ச் ஸோ லேட்ரல் ட்யூபக் ஆஃப் கேல்கைனியம் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் மூணு மெடார்சல் போன் அங்கே போயிடுச்சு மீடியல் லாங்கட்யூரியல் ஆர்ச்சில் போயிடுச்சா மீதி இருக்கிற ரெண்டு மெடார்சல் போன்ஸ் இந்த லேட்ரல் லாங்கட்யூரியல் ஆர்ச்சில் வரும் அடுத்தது கீஸ்டோன் ஸ்டோன் ஆர்ச்சோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது கியூபாய்ட் போன் ஸோ இதுதான் கீஸ்டோன் அந்த கியூபோய்டு போனோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் தான் சுமத் அண்ட் இந்த லேட்ரல் லாங்கிட்யூட் என இருக்கிற மெயின் ஜாயிண்ட் கேல்கானியோ கியூபோய்டு ஜாயிண்ட் கேல்கானியம் போனும் கியூபோய்டு போனும் சேர்கிற ஜாயிண்ட் தான் இந்த லேட்ரல் லாங்கிட்யூடியல் லார்ஜில் இருக்கிற ஒரு மெயின் ஜாயிண்ட் கேல்கானியோ cuboid ஜாயிண்ட் அதே மாதிரி மீடியல் longitudinal என நான் எழுத மறந்துட்டேன் medial longitudinal என

அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன்டீரியர் பில்லர் லாங் அண்ட் வீக் பொஸ்டீரியர் பில்லர் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங் லேட்ரல் லாங்கிட்யூடியூனல் ஆர்ச்சோட ஆன்டீரியர் பில்லரை ஃபார்ம் பண்ணுறது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெடார்சல் போன்ஸ் அண்ட் கியூபாய்ட் போன் லேட்ரல் லாங்கிட்யூடல் ஆர்ச்சோட பொஸ்டீரியர் பில்லரை ஃபார்ம் பண்ணுறது லேட்ரல் ஹாஃப் ஆஃப் கேல்கைனியம் போன் ஸோ லேட்ரல் லாங்கிட்யூடியல் ஆர்ச் ஓவர் அடுத்தது ஆன்டீரியர் அண்ட் பொஸ்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சை பார்க்க போகிறோம் ஃபூட்டில் ஆன்டீரியர் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கிற இது ஆன்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச் பொஸ்டீரியர் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கிற இது போஸ்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச் ஆன்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபைவ் மெட்டடார்சல் போனோட ஹெட் ஸோ அஞ்சு மெட்டடார்சல் போனோட ஹெட்டும் ஒன்று சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம ஆன்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆன்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சை ஒரு கம்ப்ளீட் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்டடார்சல் போனோட ஹெட்டும் ஃபிஃப்த் மெட்டடார்சல் போனோட ஹெட்டும் தரையில் காண்டாக்டில் இருக்கும் நம்ம வந்து அந்த ஆன்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சை பார்த்தா நல்லா ஒரு ஆர்ச் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆர்ச்சோட ரெண்டு எண்டும் தரையில் இருக்கும் ஸோ ரெண்டு எண்டும் கிரவுண்டில் கான்டாக்ட் பண்ணுறதுனால இந்த ஆர்ச்சை கம்ப்ளீட் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பொஸ்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சில் லேட்ரல் பார்ட் மட்டும்தான் தரையில் இருக்கும் மீடியல் பார்ட் தரையில் இருக்காது ஸோ அதனால் இதை நம்ம இன்கம்ப்ளீட் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம் லேட்ரல் பார்ட் மட்டும்தான் தரையில் இருக்கும் பொஸ்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணுறது இந்த மெட்டடார்சல் போன்ஸோட பேஸ் அஞ்சு மெட்டடார்சல் போனோட பேஸ் அது இல்லாமல் மூணு கியூனிஃபார்ம் போன் அண்ட் கியூபாய்ட் போன் மூணு கியூனிஃபார்ம் அண்ட் கியூபாய்டு போன் அண்ட் இந்த அஞ்சு மெட்டடார்சல் போனோட பேஸ் இது ரெண்டும் சேர்கிற இடத்துல தான் நம்மளுக்கு பொஸ்டீரியர் transverse ஆர்ச் இருக்குது இந்த பொஸ்டீரியர் transverse ஆர்ச் ஒரு இன்கம்ப்ளீட் ஆர்ச் பிகாஸ் இந்த தான் ground மட்டும்தான் கிரௌண்டில் காண்டாக்டில் வரும் மீடியல் சைடில் இருக்கிற எதுவுமே கிரவுண்டில் காண்டாக்டில் வராது தரைய தொடாது ஸோ that's ஆல் ஃபார் ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அடுத்த வீடியோவில் இந்த ஆர்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஆர்ச்சஸோட ஃபங்க்ஷன்ஸ் ആൻഡ് അതോടെ കിളിനിക്കൽ എനാട്ടമിയോപത്തി പാകലാം താങ്ക് യു